கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். திறமைக்கும் சம்பாத்தியத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா? ஆமாவா இல்லையா? நீ ரோட்டில் போய் நின்று கத்தி காமிச்சு ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு வந்துடும் பார்க்கலாம், முடியும். ஒரு 10 ரூபாய் ரோட்டில் போய் யாரோ ஒருத்தர் மடக்கி ஏய் குத்திடுவேன் பாயிட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும்? என்ன ஒன்று அதுக்கு? அந்த பர்ஸை விரல உள்ளே விட்டு ஏற்றதே எனக்கு தெரிலங்க. பாரிஸ்லேருந்து ஒரு அடி பஸ்ஸில் வந்தேன் அப்போது, சின்ன வயசில் காணோம் தேர்றேன் காணும். எத்தனை பேர் அந்தமாதிரி பிட் பாக்கெட் வச்சுக்கிறாங்க? அனுபவம் இருக்குதா? ஆ, மொபைலே எடுத்துட்டுக்கிறான், என்ன வேணும் இல்லைன்னா எடுக்க முடியுமா? பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கு போக்கிட்டு ராஜாவில் கற்றுக் கொடுப்பாங்க மனோரமா, அப்படி தானே? போக்கி ராஜாவா சவாலா ஏதோ ஒரு படம் சவால். நமக்கு செத்த பேர் பண்ணடி சீவி பார்ப்பாங்க, பிட் பாக்கெட் அடிக்கிறது சவால். அது நோவாமல் எடுக்கிறதுக்கு என்ன வேணும் இல்லைண்ணா? சயின்ஸ்னு வச்சிங்க நம்ம சொல்லுங்கிறோம், எவ்வளோ கஷ்டம் இல்லை? சில பொம்பளைங்க விடவே மாட்டேன்றாங்க, கூட வந்து பிடிச்சின்னு வந்துடுறாங்க வரோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தால் உமா கோல்டாக்குது, என்ன பண்ணலாம்? நான் அவ்வளோ திறமையை காமிச்சு என்ன திட்டுவான்னு நினைக்கிறேன். நம்மள அவ்வளோ கேவலமாக பார்ப்பான், கரெக்டாக இல்லையா? அது அந்த மாதிரியே என்ன நம்ம என்ன பண்ணா கோல்டு போடணும் அப்படி தானே? இப்போ திறமையா இல்லையா? திறமையினால் பணம் சம்பாதிக்கிறது தப்பு, திறமையினால் பணம் சம்பாதிக்கிறது தப்பு. மனிதாபிமானத்தினால சம்பாதிக்கணும், உணர்வுனால சம்பாதிக்கணும், திருப்தியாருக்கு உதவிட்டு சம்பாதிக்கணும், புரியுதா? ஆனால் பணம் சம்பாதிக்கிறது திறமை இருந்தால் போதும், பணம் சம்பாதிக்கிறதுனா இருந்தால் போதும், திறமை இருந்தால் கொஞ்சம் போய் சொன்னா. நம்மால் ஒருத்தன் தான் ஃபோன் பண்ணி ஐயா காசு கம்மியாக கொடுத்துக்கிறாரு, ஒரு 2000 ரூபாய்க்கு ஜிபே பண்ணுங்க, 5000 ரூபாய் நீ பண்ண மாட்டேன், உன் தகுதியை பார்த்துப்பான், 2000 ரூபாய் பண்ணுங்க, நான் வந்து திரும்ப போனவுடனே அமுச்சு விட்டுறேன். இந்த மாதிரியே 10 பேரோட வாங்கிடுவான், ஒரு நாளைக்கு 10000 ரூபாய் வாங்காமல் போகிறது இல்லையாம்மா. அப்புறமா புலம்புறுத்து, ஐயா உங்கள் பேர் சொல்லி தான் வாங்கினாங்கன்ட்டு. திறமையாக இல்லையா இது? இப்போ திறமையாக இல்லையா? பிட் பாக்கெட் அடிக்கிறது மட்டும் இல்லை, இந்த மாதிரி திறமையாக பேசி வாங்கலாமா இல்லையா? திறமையாக பணம் சம்பாதித்து முடியும், ஆனால் திறமையாக இருந்தால் எதையும் செய்ய முடியும். திறமையாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? எதையும் செய்யலாம். தில்லலங்கடித்தனமாக பேசலாம். இந்த அரசியல் தலைவர்கள்லாம் ரொம்ப திறமையானவர்கள், வித்தியாசமாக பேசுவாங்க, ஜாதி இல்லைன்னு சொல்லிப்பாங்க, ஆனால் நீனா ஜாதி தெரியுமா? நீனா உங்கள் தொகுதியில் யார் அதிகமாகிறாங்க அப்படியே கேட்பான், என்ன சொல்லுவீங்க? நாங்கள் தான் அதிகமாகிறோன்னு பிடிச்சிப்பான், நீ தான் அந்த ஊரில் தலைவர்னுவோம். ஏன் அப்போ தான் என்ன ஆகும்? ஜாதி ஓட்டெலாம் கரெக்டாக வாங்கிடுவியா, ஜாதி பேசுவியா? ரெட்டி யாருன்னு சொன்னால் போதுன்றான் ஒருத்தன், எங்களாண்ட வந்து ரெட்டி அமைச்சராகவே ஆகிட்டுக்கிறான். ரெட்டி யார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் உட்கார வச்சு? உனக்கு உடனே வெளி தமிழான ஒரு தம்பி வீடியோ போட்டுனுக்குறான், அதில் போட்டு பேசுகிறான். இந்த மாதிரி இருக்கிற சமூகத்தில் என்ன பண்ணலாம்? திறமை இருந்தா என்ன பண்ணலாம்? நீங்கள் தயவுசெய்து நான் பேசுகிறேன், திறமையெல்லாம் பேசுறது கிடையாது, மனிதாபிமானத்தோடு பேசுகிறேன். திறமையாக பேசுனேன்னா குழந்தாய் மகனே, இங்கு வந்திருக்கும் என் அருமை செல்வங்களே, நீங்கள் கடவுளை தேடுகிறீர்கள், வாழ்க்கையில் நீங்கள் விசேஷமானவர்கள், உங்களைப் போல் யாருமே இல்லை, முட்டாள்கள் டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்களோ அறிவாளிகள், இந்த ஞாயிற்றுக்கிழமையை எப்படி செலவு செய்கிறீர்கள் பாருங்கள், உங்களும் விசேஷமானவர்கள் ஒருவரும் இல்லைன்னா என்ன ஆவீங்க? சுல்லுன்னு ஆயிடுவீங்க. இந்த மாலை சத்சங்கம் முடியும் போது உங்களால் இயன்ற உதவிகளை காணிக்கையாக கவரில் வையுங்கள், கீழே கவர் வைத்து. இதெல்லாம் திறமை. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம், யாருக்கோ ஒரு வில்வெட் துணி வச்சு உள்ள விடுவோம். எப்படி திறமை தானே பண்ணலாம்? பணம் மட்டும் இல்லைங்க, அவங்க பாட்டு அலோ மை டியர் ராங் நம்பர் இல்லை, என்ன ஒன்று பண்ணானே, ஏதோ என்னது ஏதோ ஒரு முல்லைன்னு சொல்லுவாவோ, தோட்டம் வேலி உள்ள முல்லையோ ஏதோன்னு சொல்லுவா, வேலி எனக்கு இல்லை
வேலியுள்ள முல்லை அவ சொல்லுவா, வேலியன கல்யாணம் ஆகிட்ருக்கோம் அந்த பொம்பளை வர தூங்கி நிற்பா, சொல்லுவான் வேலியனுக்கு இல்லை தரமே பொம்பளை என்ன பண்ணிடலாம், நான் பார்த்ததில் அவள் ஒரு தீயைத்தான் நல்லா, அது நீதான் உன்னை விட இந்த உலகத்தில் ஒரு அழகியை நான் பார்த்ததே இல்லைன்னு திறமை சொல்லி திறமையாக சொல்லி என்ன பண்ணலாம் அந்த பொம்பளைய ஏமாத்திடலாம். ஆம்பளையே ஏங்க, உங்களை விட உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது என்னும் இல்லை, கட்டாயமாக அவளோட உயரமாக தான் வந்திருப்பான், ஆனால் அவனோட உயரமானவ இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் என்ன கதை, இதெல்லாம் திறமை தானே, ஒரு திறமையாக இருந்தால் பணம் மட்டும் இல்லை, ஆம்பளைய பொம்பளைய எல்லோரையும் மயக்கலாம் சம்பாதிக்கலாம் வாழ்க்கையில் உச்சத்துக்கு போகலாம், ஆனால் நேர்மையாக இல்லையாண்ணா. நீங்கள் திறமையோடு மட்டும் இருக்கக்கூடாது, எப்படி இருக்குண்ணா, நேர்மையாக இருக்கணும். பணம் பண்ணுறது திறமை சத்தியமாக போதும், நேர்மையெல்லாம் ஓரம் கேட்டு நேர்மை எதுவுமே இருக்காது. நீங்கள் 10,000 ரூபாய் மாதம் 10 மாதம் கொடுத்தீங்கன்னா போதும், 11வது மாதத்துலேருந்து 10,000 ரூபாய் நான் கொடுப்பேன். யாருன்னா கொடுக்கலன்னு சொல்லுங்களேன், நாங்கள் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கொடுத்தது இல்லை. சொல்லுவீங்க, உங்களை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க, கேட்டவங்க எல்லாமே என்ன தான் பண்ணியிருப்பீங்க, கொடுத்து தான் இருப்பீங்க. ஏன் 10 மாதத்துக்கு வரும் என்ன ஆவா, 10,000 எத்தனை பேர் திறமை தானே. ஐயோ அநியாயத்துக்கு பேசுவோம், வெள்ளை சட்டை அழுக்கு இல்லாமல் வேலை செஞ்சோம், இந்த உணவு ஃப்ராடு தானே தாங்க, எல்லாம் முட்டாளுங்க ஏமாத்துறது ஒரு வேலையை வச்சுக்கிறேன். நான் அப்படி கிடையாது, ஷேர் மார்க்கெட்டில் அப்படி போட்டேன்னா அப்படி எடுத்துருவேன், என்கிட்டே 10,000 குத்து 20,000 குத்து காலம் வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடுன்னு சொன்னவங்களாங்கிற, அது மட்டும் செய்ய மாட்டேன், 10,000 ரூபாய் கொடுன்னு வாங்கிப்பேன். திறமை, நீ திறமையை கண்டு மயங்கினா ஏற்றுப்பேன். ஏமாத்துறது ஒரு திறமை, பொய் சொல்கிறது ஒரு திறமை, கொலை பண்ணுறது திருடுறது வஞ்சகம் பண்ணுறது திறமை, புசியாலமாக பேசுது திறமை, முட்டால் ஒருத்தன் திறமையோட பேசினுங்கிறான் திறமை, அது அது நேர்மை இல்லைங்க, அது நேர்மை இல்லாத பேச்சு. சைவ அசைவம் பேசுகிறவங்களாம் நேர்மையற்றவர்கள், உன் இஷ்டம் எதுவுன்னா சாப்பிடுன்றது நேர்மையா, சைவம் சாப்பிட்றது நேர்மைன்னு சொல்கிறது சாப்பிட்டுதான் சரின்னு சொல்கிறது நேர்மையா, சாப்பாடு உண்டு நான் யார் சொல்ல முடியும், பிச்சை நான் நீ எடுக்கிறேன்னா அவன் சாப்பாடு யாருது உண்டு, நானும் அவனுக்கு போட முடியும், நானும் அவனுக்கு கடவுளுக்கு பங்களிக்கிறேன், வாழ்க்கை உனக்கும் கடவுளுக்குமான ஒப்பந்தம், நான் யார் இதில் இடையில, எனக்கு தெரியாதுன்னு சொன்னானா அவன்னா, சைவம் தான் சரின்னு சொன்னானே அவன் எப்படிப்பட்டவன் திறமையானவன் தானே, அது அப்படியே துடிக்குது, அது அப்படியே வெடிக்குது, அது அப்படி பேசுது, மகாலட்சுமின்னு கூப்பிட்டா வருது, இதை போய் எப்படி சாப்பிட்றதுன்றான். கரெக்டானே, கரெக்டாக இல்லையா, நீ என்னானே, ஆமாம் ஆடெல்லாம் தொங்க விட்டவொடனே என் பிள்ளைங்கள தொங்க விட்ட மாதிரியே இருக்குதுன்ட்டேன் நான் பார்த்து போவேன், டேய் எப்படியாடா உங்களைங்களாம் ஆடு மாட மாதிரியோட இருக்குது, ஐயோ அந்த ஆம்லெட் போடும்போது நான் இந்த பேப்பர்லாம் மடிச்சு போடுவாங்க, இந்த அப்போல்லாம் சோம்பு எப்படி இருப்பான், ரவுண்ட் ரவுண்டாக ஊற்றி அடங்கி வச்சுருப்பான், காணி கிளாஸில் டிங்கி டிங்கின்னு பெல்ல வச்சுட்டு வருவாங்க, யாரெல்லாம் சோம்பு எப்படி சாப்பிட்டுருக்கீங்க அது மாதிரி சோம்பு, வெரி குட், அதில் அந்த பேப்பர் பிரித்த உடனே ஆம்லெட்டு போகிறது குழந்தைங்க வருகிறாங்க அந்த பேப்பரில், அப்போது குழந்தையாக இருக்கும்போது நான் ஐயோ முட்டைலாம் சாப்பிட்டா இது மாதிரி குழந்தைங்களாம் செத்து தேன்னு நினச்சிருந்தேன், ரெண்டு நாள் முட்டை சாப்பிடவே இருந்தேன் நான், அப்புறமா எங்கள் அம்மா அடிச்சு அடியில், எங்கள் அம்மா நல்லா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாப்பிட்ற சனி என்னென்னா சோறு இல்லாமல் முட்டை கொடுத்த என்ன பண்ணுவேன் கம்முன்னு சாப்பிட்ருவோம், அங்கே நொட்டெல்லாம் பேச முடியாதியா, டெய்லி ரெகுலராக 4 முட்டை எப்பவுமே இருக்குன்னா தான் என்ன பண்ணுவேன் நீ, வா நான் வருஷத்துக்கு 1 முறை தான் முட்டை போட்ட என்ன பண்ணுவேன், அப்போலாம் தீபாவளிக்கு இட்லி சாப்பிட்றதுக்காகவே வெயிட் பண்ணியிருந்திருப்பேன் நான், நீங்களாம் எப்படின்னு தெரில, எங்கள் வீட்டிலலாம் தீபாவளிக்கு வருஷ பொறுப்புக்கு இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து, ஆமாம் தோசை தோசை இட்லி இப்போ டெய்லியும் அனாவசியமாக சுட்டு தள்ளிடுறேன், ஆமாம் அது ஓட்டுக்குதே இல்லையோ சுட்டுருது, ஆக்சுவலாக தோசை எது சுட்டுறாங்கன்னா ஓட்டைங்க இருக்கணும் அப்போ தான் சுட்டு தான் அர்த்தம், ஓட்டைகள்னால் அது தோசை கிடையாது சுடலை செஞ்சாங்கன்னு அர்த்தம், ஓட்டுகிற தோசை தான் சுட்டாங்க, ஓட்டலில் தோசைன்னா அதுதான், ஆ தோசை செஞ்சு சாப்பிட்றது வேறு சுட்டு சாப்பிட்றது வேறு, சுட்டால் ஓட்டை இருக்கணும், இது இம்ப்ரமேஷன் ரொம்ப வாழ்க்கைக்கு ஆன்மீகத்துக்கு உதவும், என்ன சொல்ல வந்தேன் நான் திறமை, அப்போ திறமை தான் என்ன பண்ணலாம் நீங்கள் எதை வேணா ஒன்றுமே இல்லாத கூட விற்றுட்டு வந்துடுவான், அது ஓசை ஒரு கதை சொல்லிடுறாரு, ரெண்டு பேர் வந்துக்கிறானுங்க இந்த உலகத்துலேயே ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ட்ரெஸ் நாங்கள் செய்கிறோம், அந்த நூல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இப்போ ராஜ காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ட்ரெஸ் போட்டால் தான் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ், எப்படி இருக்குண்ணா உள்ள தெரியணும் அப்போ தான் என்ன அதுதான், ரொம்ப விலை உயர்ந்த துணியெல்லாம் எப்படி இருக்குண்ணா உள்ளுக்கிற ஜெட்டியெல்லாம் தெரியணும், சொல்லப்போனால் உள்ளுக்கத்தே தெரியணும், அது எனக்கு நான் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன், புரிஞ்சுருக்கோம் நான் நினைக்கிறேன் விட்டுருங்க,
அப்போ அந்த ரெண்டு பேர் வந்துக்கிறானுங்க, நாங்கள் வந்து துணி நெய்கிறோம் பல கோடி இதுக்கு, எங்கடா ஆனால் சும்மா நெய்கிற மாதிரியே கட்டெல்லாம் வச்சு நூல் எடுத்து கொடுக்குற மாதிரியே பண்ணி பாவெல்லாம், ராஜா என்ன பண்ணுறீங்க பின்னின்னு வரும் ஒன்றுமே இல்லை, இப்படி ஆட்டுன்னு பானுங்க டெய்லியும் நான் சிக்கல் இருக்கிறோம், ஆமாம் பின்னுறோம் துணி இந்த அங்கே நேரம் வந்து கொடுத்துறோம் பெரிய தட்டில் எங்கே டிரான்ஸ்பரண்டாக எப்படி தெரியும். இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வாய்ஸால இருக்கே ஆமாம் ஐயோ அப்பா அப்படியே போவான், கை வச்ச கை வாங்க தெரியல ஆசீர்வாதம் அதுலேருந்து வருது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணி இப்படியெல்லாம் விட்டுக்கிறானே ஆமாம் ஐயோ இது ஈஸி கொல்ட்டு என்சி ஸ்கொயர் சொன்னால் உங்களுக்கு பெஜர் ஆகிட்டீங்களா இல்லையா, என்ன மாதிரி பேசுகிறாரு தெரியுதா இல்லையா, இந்த மாதிரி நான் உங்களுக்கு அப்படின்றான்ல, இது கண்ணதாசனுக்காக இது காந்திதாசனுக்காக, நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா என்ன பண்ண முடியும், நீ மதி வாங்கி போய் நிற்கிறியா இல்லையா, இப்போ திறமை தானே பண்ணலாம் பணமாக பண்ண முடியாது, ஆனால் என்ன இருக்கணும் நேர்மை இருக்கணும்யா, உள்ளத்தில் தெளிவு, அடுத்தவங்க வாழணுன்ற வேட்கை, என்னடா அவன் சம்பாதிச்சு வந்துடுறான் அவங்க போய் மிரட்டி வாங்கிடுறமே, நம்மளும் என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாம், நம்மளும் உழைக்கலாம், நம்மளும் நிலத்தை குத்துனா விதை போட்டா முளைக்கும் தானே, நம்மளாலையும் பிரித்தியாருக்கு உதவியாக இருந்துட்டு வாழ முடியும் தானேன்ட்டு அப்படி தான் பணம் பண்ண பார்க்கணும், திறமையாக போய்க்கலாம் ஏமாத்து தான் வேலையாகிடும், திறமையாக காண்டக்ட் எடுப்பாங்க வேலை சட்டை போட்டுன்னு வந்து, எத்தனை சோதர் இருக்கும் டேப் எடுங்க பிடிச்சின்னு வேலைக்கு பேசுவான், ஒரு வேலையும் செய்ய மாட்டான், அப்படித்தானே இதெல்லாம் திறமை தானே, திறமை உள்ளவன் நேர்மையானவனா இல்லை, நேர்மையாக இருக்கிறவன் திறமையை வளர்த்துக்கிறது இல்லை, நேர்மையாக இருக்கிற நீ என்னவும் பண்ண கொஞ்சம் திறமையும் வளர்த்துக்கோ, கணக்கும் போட கற்றுக்கோ, கணக்கு போகிறேன்னா திருட்டு கணக்கு போகிறதே வேலையை வச்சுக்கிறான், திறமைன்ற பேரில் என்ன ஆயிடுறான் முட்டாளாக மாறிடுறான், அப்படி ஆகாது, நேர்மையார் திறமையார் பணம் இல்லை இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே பேர் சந்தோஷமாக இரு, அடுத்தவங்களுக்கு உதவியாரு நீ என்ன பண்ண உதவி பெறு, பித்தியாருக்கு உதவி செஞ்சுட்டு உதவி பெறு, நல்லா இருக்கப்பாரு. நான் இன்றி போவதே நன்றி உணர்வு என்பத விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம எல்லாருக்கும் புரியும் படியும் 16 தலைப்புகள்ல கொடுத்திருக்காரு. என் பிரச்சனைகள் இவை அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் போட்டுட்டு இந்த புக்கை படிக்க தொடங்குனீங்கன்னா இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கும் போது உங்க பிரச்சனைக்கான தீர்வும் தெளிவான சிந்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த புற அடையாளங்களை வச்சு நம்மளே பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா கிடையாது, அதுக்கு ஒரு சரியான வழிகாட்டுதல் தேவை. அப்படி ஒரு வழிகாட்டும் புத்தகம் தான் நீதான் கடவுள், நம்ம சிவயோகி ஐயா எழுதின புத்தகம். இதோட இன்னொரு சிறப்பு பாத்தீங்கன்னா சிவயோகி ஐயா இதுல தன்னோட கருத்துக்களை புகுத்தாம திருவள்ளுவர் கூற வந்ததையும் திருக்குறளோட தன்மையையும் அதோட ஆழத்தையும் நமக்கு முழுமையா கொடுத்திருக்காரு. தமிழ் உணர்வுள்ள மனிதர்களால் உருவான மொழி, தமிழ் மொழியை நம்மை பிறக்க வைத்த கடவுளுக்கு நன்றி சொல்வோம். இந்த புத்தகத்தை படிக்கும்போது உணர்வோட படியுங்க. மனிதன் முழுமையடைவதற்கு ஒரு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பொருள், அது மிகையாகாது, மனித நாகரிகத்தின் உச்சம். நன்றி, வணக்கம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது, நல்லா இருக்கு, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.